ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னன்னா, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மத்தியானம் 2:16 பயிற்சி ஆகிறது. இந்த பயிற்சினால சில நன்மைகள் நடக்கும், சில தீமைகள் நடக்கும். 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாறுவாங்க இந்த ராகு கேது. இப்போ வாங்க, இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டுக்கு வராரு. 2ஆம் வீடுன்றது ரிஷபம். ரிஷபம்ன்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு விருச்சிகத்துல வரப்போறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க. வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு வர்றதுனால நல்ல லாபம் இருக்கும் இந்த ஜாதகருக்கு. ராகு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், அவர் கெட்டது மட்டும் தான் செய்வாரு, நல்லது செய்ய மாட்டாருன்னு. ஆனா அப்படி இல்லைங்க, சில நேரங்கள்ல நல்லது நிறைய பண்ணுவாரு. ராகு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஆனா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது தான் முக்கியம். நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ராகு நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு ஹை பொசிஷன்ல போறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம எதனா கெட்ட விஷயங்கள் செய்யறோமோ அதுக்கு அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால நம்ம சூஸ் பண்ற டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளுக்கு நல்ல டைரக்ஷன்ல போனோம்னா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டுல ராகு வர்றதுனால கல்யாணம் கைகூடி வரும். இந்த 18 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்யாணத்துக்கு டைம் வந்தாச்சு. அதே மாதிரி நல்ல டைம் ஃபார் அமௌண்ட், நல்ல பிசினஸ் ஜாப் வருமானம் வர்றதுக்கு நல்ல ஒரு பீரியட் இது. ஏன்னா மேஷத்துக்கு 2ஆம் வீடு ரிஷபம், சுக்கரனோட வீடு. சுக்கரன் வீட்டுல ராகு வர்றதுனால பாசிட்டிவா தான் கொடுப்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ரொம்ப நல்ல பீரியட் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு. 2ஆம் வீட்டுல ராகு வர்றதுனால நல்ல வருமானம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பு கொடுப்பாரு ராகு பகவான். ஆனா பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க. நீங்க கொஞ்சம் கோபம் குறைச்சிக்கணும். குடும்பஸ்தானத்துல ராகு வர்றதுனால குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட நல்ல அன்பு பாசமா இருங்க. நீங்க அன்பு பாசமா இருந்தாலே உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவாரு, அது ரொம்ப நல்லது. நல்ல பலன்கள் கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை, நல்ல வருமானம் இருக்கும். ஆனா மத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுறது நல்லதுங்க. இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்கு ராகு 2ஆம் வீட்டுல வராரு. ஆனா வந்துக்குன்னு கேது பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு விருச்சிகத்துல வரப்போறாரு. அப்ப 8ஆம் வீட்டுல விருச்சிகத்துல வர்றதுனால செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாசம் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ரேஷ் டிரைவிங் ஆகாது. ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. கெடுதல் எதுவும் செய்ய மாட்டாரு, ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நீங்க டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, எந்த கஷ்டங்களும் வராமலே அவரு பாத்துப்பாரு. பெரிய கஷ்டங்களும் வந்தாலும் அது ரொம்ப சின்னதாக போகும் இந்த பீரியட். இந்த 18 மாசத்துக்கு மேஷ ராசி மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்ல பயிற்சி, நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச வரை நீங்க எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. ஃபுட் சாப்பாடு வந்திருக்குன்னு எல்லாருக்கும் வந்திருக்குன்னு தானம் பண்ணுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு, ரோட் சைட்ல அங்கங்க பாக்குறவங்களுக்கு, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ராகுனால எந்த பிரச்சனைகள் இருக்காது, கேதுனால எந்த பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், ஆத்ம பலம் கூடும். ஏன்னா சூரியன் அல்டிமேட் எனர்ஜின்றதுனால அவரை நீங்க டெய்லி நீங்க அவரை குமுறது ரொம்ப நல்லது. காலையிலேயே சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு நீ சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4 இருந்து 5 மணிக்குள்ள எழுந்துட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயில் சுத்தி வருவாங்க. பட் இப்ப நம்ம அதை பண்றது கிடையாது. லேட்டா தூங்குறது, லேட்டா காலையில எழுறது, இதுதான் நம்மளுக்கு உடம்பு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு காரணம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாக்க எப்படி சால்வ் பண்றது தெரியாமலே போகிறதுக்கு இதுதான் ஒரு காரணம். தயவு செய்து சீக்கிரமா தூங்குறது, காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு சூரியனை பாருங்க, முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஒரு சின்ன சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமலே இருக்கும். ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 18 மாசம் அமோகமா இருக்கு, எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ராகுனால உங்களுக்கு லாபம் தான், நல்ல தொழில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட், ரொம்ப நல்ல டைம் வந்திருக்குது, நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு பிசினஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ஜாப் பண்ணுங்க, மத்தவங்க கிட்ட நல்ல அன்பா பாசமா பேசுங்க. ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா நீங்க சேமிப்பு
ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நல்ல டைம் வந்திருக்குது, நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சவரை நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பாருங்க. மத்தவங்களுக்கு நீங்க ஃபுட் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க எதனா கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு என்ன செய்ய வேண்டியதோ அதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ரிஷப ராசி பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much.